நான் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தகவல் தொழில்நுட்ப உதவி, நிர்வாகம், கணக்கியல் தொடர்பான பல வேலைகளை செய்து வந்திருக்கிறேன். எனக்கு பிசினஸ் அனலிட்டிக்ஸ் எனும் வர்த்தக பகுப்பாய்வில் ஆர்வம் இருந்ததால் அது தொடர்பான வேலையில் சேர விரும்பினேன். கடந்த ஓராண்டாக அந்த துறையில் உள்ள பல வேலைகளுக்கு விண்ணப்பம் செய்தேன். ஆனால் போதிய முன் அனுபவம் இல்லாததால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. சில மாதங்களுக்கு முன்பு நான் இணையத்தில் வேலை தேடிக்கொண்டிருந்த போது மை கெரியர்ஸ் ஃபியூச்சர் இணைய பக்கத்தை பார்த்தேன். அங்குதான் எஸ்ஜி ஒற்றுமை இயக்கத்தின் பணியிடை கால வாழ்க்கை தொழில் பாதைகள் நிறுவன இணைப்பு திட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு பதிவு செய்தேன். தற்போது நான் 6 மாத கால இணைப்பு திட்டத்தின் கீழ் முன்னணி வேளாண் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வர்த்தக பகுப்பாய்வு பணியில் ஈடுபட்டுள்ளேன். எனக்கு மாதாந்திர படித்தொகையும் கிடைக்கிறது. புதிய பகுப்பாய்வு கருவிகள் பற்றியும் இருவழி தொடர்பு அறிக்கைகளை உருவாக்குவது பற்றியும் நிறைய கற்றுக்கொள்கிறேன். இதன் மூலம் நான் இத்துறை சார்ந்த அனுபவத்தை பெறுவேன் என நம்புகிறேன். அதோடு இந்த துறையில் எனக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்க முடியும். என்னை போன்ற முதிர்ச்சியடைந்த ஊழியர்களுக்கு ஆதரவளிக்க இது போன்ற திட்டங்கள் இருப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் வேலை ஓய்வு பெறுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் உள்ளன. அப்படி ஓய்வு பெறும்போது தொடர்ந்து வசிப்போர் குழுவில் தொண்டாற்றி குடியிருப்பாளர்களுக்கு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்ய விரும்புகிறேன். அதன் வழி நான் பலரை சந்திப்பதோடு துடிப்பாகவும் இருக்க முடியும். மூத்த ஊழியர்களின் மத்திய சேமநிதி சந்தா தொடர்ந்து அதிகரிக்கப்படும் என்று எனக்கு தெரியும். அதோடு வேலை ஓய்வுக்கான அடிப்படை தொகையும் அதிகரிக்கப்படும். மத்திய சேமநிதியில் செய்யப்படும் இந்த மாற்றங்களை நான் வரவேற்கிறேன். ஏனெனில் என்னுடைய ஓய்வு காலத்திற்கு நான் இன்னும் அதிகமாக சேமிக்க முடியும். அத்துடன் வேலை ஓய்வு பெறும்போது நான் கூடுதல் வழங்கு தொகையையும் பெற முடியும். இதன் மூலம் ஓய்வு காலத்தில் எனக்கு பிடித்த விஷயங்களை நான் மன நிம்மதியுடன் தொடர்ந்து செய்ய முடியும்.